Hello friends, welcome back to my channel. Royal Falooda எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த summer seasonக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். First நம்ம jelly powder ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஹாட்டா இதல ஊத்தி நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணி விடுங்க. நல்லா ஆறனதுக்கு அப்புறம் இத நம்ம fridgeல ஒரு 1/2 hour வைக்கலாம். அதுலயே கொஞ்சோண்டு rose essence கூட ஊத்தி வச்சீங்கனா இன்னும் நல்லா flavor கிடைக்கும். Rose essence ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கோங்க. சப்ஜா விதைய நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஜெல்லி லிக்விட்லயே நம்ம கொஞ்சம் sugar ஆட் பண்ணி அதையும் mix பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் fridgeல ஒரு 1/2 hour வெச்சிடுங்க. சேமியா கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேமியா எடுத்து நல்லா ஹாட் வாட்டர்ல போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு அடுப்பு நிறுத்தி விட்டுருங்க. ஒரு 1 மினிட் இருந்தா போதும். அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வடிகட்டி இந்த சேமியாவை எடுத்து வச்சுக்கோங்க. பால் ஒரு கோல்ட் மில்க் எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. அதுல ரோஸ் மில்க் எசன்ஸை mix பண்ணிக்கலாம். அதுலேயே sugar நான் கலந்து வச்சுருக்கேன். அதனால் இதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் sugar கலக்காத ரோஸ் எசன்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் sugar ஆட் பண்ணிக்கோங்க. இது தனியாக அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி இப்போ ஃபலூடாவை mix பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்ஜா விதை இது காஷ்யூ நட் அண்ட் ஆல்மண்ட் நட்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் பனானா ஆப்பிள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஜெல்லி நல்லா இதாகிடுச்சு செட் ஆகிடுச்சு. அதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கப்பில் ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஊற வச்ச சப்ஜா சீடு அதை ஓவர் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா நல்லா குக் ஆனது அதையும் இதில் ஓவர் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் பிடிக்கும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். அதுலேயே கொஞ்சம் ரோஸ் மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் பனானாவும் கொஞ்சம் ஆப்பிளும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் காஷ்யூ கொஞ்சம் பாதாம் அதையும் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் பாதாமையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஜெல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஊற வச்ச சப்ஜா சீட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் காஷ்யூ மேலே டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் லாயர் ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே செரி ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாமளும் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுல ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்டாமல் நம்ம வீட்லேயே சாப்பிட்லாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.